நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த நடிகர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் ஆயிருக்காங்க. வேற ஒரு துறையிலிருந்து வர்றவங்களை விட சினிமால இருந்து வர்றவங்க மக்கள் மனசுல சீக்கிரம் இடம் பிடிச்சிடலாம். ஆனா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா, அரசியல்வாதிகளும் சினிமால நடிச்சிருக்காங்கன்னு தான். அப்படி எந்தெந்த அரசியல் தலைவர்கள் அரசியல்ல இருந்துகிட்டே திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல பாப்போம். என்னடா தமிழ்நாட்டுல இவ்வளவு மரியாதையா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? வெளிநாட்டுக்காரனா இருப்பானா? முகஜாடைய பார்த்தா தெரியுது தமிழ் வாடை. உங்களை பார்க்க முடியுமா? சென்னையில மெரினா கடற்கரை எப்படி இருக்கும்? துறைமுகத்தை பாத்திருக்கியா? அண்ணா சதுக்கம் போய் வணங்கிருக்கியா? பெரியார் திடல், காந்தி, ராஜாஜி, காமராஜர் மண்டபங்க, வள்ளுவர் கோட்டம், இதையெல்லாம் பத்தி கேட்காம சினிமா நடிகர்களை பத்தி கேக்குறீங்களா? பொருத்தமா அமைஞ்சிருக்கு சார். நீங்க மீண்டும் முதல்வரா வர்றது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. நீங்க மறுபடியும் ஆட்சி பிடிப்பீங்களா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா. தமிழ்நாட்டின் அன்பான மக்கள் இருக்கிற போதும், மாணவர்கள் இந்த மகத்தான சக்தி இருக்கிற போதும் எனக்கு சந்தேகமே கிடையாது. அண்ணாச்சி, டைரக்டர் மாதிரி புதுசு புதுசா ஐடியா குடுக்கறீங்களே, பேசாம அடுத்த விளம்பரத்தை நீங்களே டைரக்ட் பண்ணிடலாம். என்ன சொல்றேன் கேட்டீங்களா? அடுத்த விளம்பரத்தை நானே டைரக்ட் பண்ணலாம்னு சொல்றேன். அடுத்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.